हेलो फ्रेंड्स, वेलकम टू गोम्सीन समेल उलहम। இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஜவ்வரிசி பாயாசம். நார்மலா நம்ம வீட்ல பண்ணக்கூடிய இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை எப்படி ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த பாயாசத்தை நீங்க பண்ணி கொடுத்தீங்கனா கண்டிப்பா ரெசிபியை சொல்லுங்க அப்படினு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஈஸியான பாயாசம் இப்ப பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜவ்வரிசி ஈஸியா வேகறதுக்காக நான் 1/4 கப் ஜவ்வரிசியை இன்னைக்கு 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்திட்டு இத வேக வைக்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத ஒரு 15 நிமிஷம் போல வேக வைக்க போறேன். ஜவ்வரிசி வேக வைக்கும்போது நாம அடிக்கடி கீழ இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லனா கீழ இருக்குறது அப்படியே அடி பிடிச்சிரும். ஜவ்வரிசி இப்போ வெந்துட்டு இருக்கு. ஜவ்வரிசி வேகிற டைம்ல நாம இந்த பாயசத்தை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் கோயா நாம தயார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேக்கறேன், கூடவே 1/2 கப் அளவுக்கு பால். இப்போ இத ஒரு தடவை நல்லா mix பண்ணிரலாம். இப்போ அடுத்ததா இதல 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்றேன். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 मिनिट्सல ஓரளவு நல்லா கெட்டியா இருக்கு. இந்த மாதிரி panல ஏதோ ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அவ்ளோதான், இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ இங்க ஜவ்வரிசி சூப்பரா வெந்திருச்சு பாருங்க, நல்லா ட்ரான்ஸ்பரண்டா ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்ததும் இதல நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டன்ட் கோயாவை உள்ள சேர்த்துறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஊதுத்துவிட்டு சேர்த்துக்கணும், அப்பனா தான் mix ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துறணும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கோயா நம்ம சேக்கிறதுனால நம்ம பாயசத்துக்கு எக்ஸ்ட்ரா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதல 2 கப் பால் சேக்கறேன். நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்றேன். பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம். கொஞ்ச நேரம் ஜவ்வரிசி பால்ல வேகட்டும். இப்போ இதல sugar ஆட் பண்ணிர வேண்டியதுதான். 1/4 கப்ல இருந்து 1/4 கப் வரைக்கும் இதுக்கு sugar வந்து கரெக்டா இருக்கும். நம்மளோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இத நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேக்கறேன். அப்புறமா பாயசத்தோட फ्लेவருக்காக 1 டீஸ்பூன் பிஸ்தா பவுடர் ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேக்கலைனாலும் நல்லா இருக்கும். இதுக்கு பதிலா நம்ம குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேக்கறேன். நாம சேர்க்கக்கூடிய இந்த தேன் பாயசத்தோட டேஸ்ட இன்னும் இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். தேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம். இப்போ கடைசியா நெய்ல வர்த்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு கலந்தற வேண்டியதா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்ளோதான், சூப்பரான நல்ல க்ரீமியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிருச்சு. நாம எப்போதும் நார்மலா வீட்ல பண்றதை விட இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா நாம செஞ்சோம்னா செய்யற நமக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சாப்பிறவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சுவைமானம் எங்கும் பரவட்டும்.